கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பகுதி 5. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கல்யாணி தினந்தோறும் அவனை இந்த கோலத்தில் பார்ப்பதும் சாப்பிட்டப்புறம் படிக்கிறது என்று செல்லமாக கண்டிப்பதும் ஒரு பழக்கமாகிவிட்டது. அந்த புது பழக்கம் இவளுக்கு ஏற்பட்டதை தவிர அவனுக்கு பத்திரிகை படித்து கொண்டு சாப்பிடுகிற பழக்கம் நீங்கவில்லை. எனவே வாய்க்குள் சிரித்து கொண்டே வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்து வழக்கம் போல் பத்திரிகையை பறித்தாள். அவனும் பதிலுக்கு சிரித்து கொண்டே பத்திரிகையை டேபிளின் மீது வைத்தான். கல்யாணி அவன் தட்டில் டிஃபனை பரிமாறினாள். அவன் சாப்பிட்டு கொண்டே அந்த பத்திரிகையை எடுத்து சற்று முன்னர் தான் படித்து கொண்டிருந்த ஒரு செய்தியை காட்டி அவளையும் படித்து பார்க்குமாறு கொடுத்தான். பேசவில்லை. அது ஆங்கில பத்திரிகை. சிங்கிள் கால தலைப்பில் மிகச் சின்னதாக வெளிவந்திருக்கிற செய்தி அது. என்ன அவ்வளவு முக்கியம் என்ற நினைப்போடு கல்யாணி அதை படித்து பார்த்தாள். எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஒரு இளம் காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்ட செய்தி அது. இதை ஏன் என்னிடம் கொடுத்து படித்து பார்க்க சொல்கிறான் இவன் என்று புரியாத குழப்பத்தாலும் இப்படிப்பட்ட செய்திகளை படிக்க நேர்வதால் ஏற்படுகிற அருவறுப்பாலும் அவள் முகத்தை சுழித்து கொண்டு அவனை பார்த்தாள். அவன் மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். பின்னர் தலை நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவளுக்கு அந்த செய்தியில் ஒரு ஆங்கில பதத்துக்கு அர்த்தம் தெரியவில்லை. லயசான்னா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். அவன் ஒவ்வொரு எழுத்தாக உச்சரிக்க சொல்லி இந்த இடத்தில் இதற்கு கள்ள காதல் அர்த்தம் என்று சொல்லி அந்த வார்த்தையை முறையாக உச்சரிக்கவும் கற்றுக் கொடுத்தான். அன்னைக்கு பட்டம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி இவங்க மனசு உடைஞ்சு தற்கொலை செய்துக்கிறதுக்கு காரணமே இவ்வளவு சின்ன வயசுல இவங்க காதலிக்கிறது தான் இல்லை என்று மிகவும் பொருத்தமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற தோரணையில் கேட்டான் ரங்கா. பைத்தியம் பிடிக்கிறதுக்கு வயது உண்டா என்ன என்றாள் கல்யாணி. ஹவு கேன் யூ பி சோ க்ரூட் என்று மனசில் முனகி கொண்ட ரங்கா அவளிடம் கேட்டான். இதை படிக்கிற போது உனக்கு என்ன உணர்ச்சி ஏற்படுகிறது? வருத்த உணர்ச்சி தான் ஏற்படுது. அதை பற்றி யோசிச்சா அருவறுப்பு உணர்ச்சி ஏற்படுது என்றாள் கல்யாணி. அருவறுப்பா? அனுதாப உணர்ச்சி ஏற்படலை என்று கேட்டான் ரங்கா. ஏற்படுது, அதைத்தான் நான் வருத்தம்னு சொன்னேன். சரி என்று ஒரு பிரச்சனை தீர்ந்தது மாதிரி சாப்பிட்ட தட்டில் கையலம்பிக் கொண்டே அடுத்த பரீட்சைக்கு அவளை ஆளாக்குகிற மாதிரி கேட்டான். இவங்களை கோழைகள்னோ வாழ தெரியாதவங்கன்னோ நீ சொல்லுவியா? கோழைகள்னு சொல்ல மாட்டேன், வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவேன், வாழ விரும்பாதவங்கன்னு சொல்லுவேன், மனோவியாதி பிடிச்சவங்கன்னு கூட சொல்லுவேன். ரங்கா ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். இவன் உட்கார்ந்திருக்கிற தோரணையை பார்த்தால் இன்னும் ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பான் போல தோன்றியது அவளுக்கு. இவனோடு பேசி கொண்டிருப்பது அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் இப்போது பேசி கொண்டிருக்கிற விஷயம் அவ்வளவு பிடித்ததாக இல்லை. அதுவும் இல்லாமல் அவளுக்கு நிறைய வேலைகள் குவிந்து கிடந்தன. இவனை ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டு அவற்றில் ஈடுபட காத்திருந்த அவளுக்கு இவன் எதையோ பேச இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து கொள்ளும் போது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. எனினும் அவனுடைய திருப்திக்காக என்ன குடிமுழுகி போகிறது என்று அவளும் இன்னொரு நாற்காலியில் அவனுடன் பேசுவதற்கு சித்தமாக உட்கார்ந்து கொண்டாள். நீ சாப்பிடேன் என்றான் ரங்கா. நான் அப்புறம் சாப்பிட்றேன், தலைக்கு ஷாம்பு பண்ணிக்கணும், நிறைய வேலை கிடக்கு என்று அவள் சொன்னதை அவன் கவனிக்கவே இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு எவ்வளவு காதல் இருந்தால் ஒருத்தருக்காக ஒருத்தர் சாக துணிஞ்சு ரெண்டு பேருமே கடைசியில் இப்படி சாக முடியும் என்று சொல்லி பிரமித்தான் ரங்கா. நீங்கள் என்ன ரெண்டு பேரும் சாகிறதுல போய் காதலோட பெருமையை பார்க்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் சாகாமல் ஒன்றா வாழ்ந்திருந்தா அவங்க வாழற விதத்தில் இருந்து தான் அந்த காதலோட பெருமையை என்னால் உணர முடியும் என்று எச்சரித்தாள் கல்யாணி. அவனுக்கு அவள் கூறிய மிகவும் ஆரோக்கியமான அந்த பதில் முகத்தில் அடித்தாற்போல் இருந்தது. ஆனால் இப்போதும் அவன் சிரித்து கொண்டே தான் இருந்தான். அவள் மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளையும் விஷயங்களையும் அவன் மனசில் தேடினான். கல்யாணி, 30 வயசுக்கு அப்புறம் நீ என்னை காதலிக்காட்டியும் போகுது, ஆனால் நீ எந்த வயசுலையாவது யாரையாவது காதலிச்சிருக்கியா என்று சிரித்து கொண்டே மிகவும் வஞ்சகமாய் ஒரு எதிரி மாதிரி அவள் மனசை சரையிலென குத்திவிட்டான் ரங்கா. ஓ என்று அவள் வாய் பிளந்தது. நிதானித்து ஒரு வினாடியில் மனசை இரும்பாக்கி கொண்டு அந்த வலிய தாக்குதலை உறுதியாக தாங்கிக் கொண்டாள். என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தங்கள் இருவருக்கிடையிலும் என்று அவள் இப்போதுதான் முதன் முதலாக நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் புரிந்து கொண்டாள். அவளால் சற்று நேரம் ஒன்றும் பேச முடியவில்லை. பரிதாபமாக ஒரு முறை அவனை பார்த்து அவள் சிரித்தாள். தான் இவனை காதலிக்கவில்லை என்று அவ்வளவு தீர்மானமாக இவனால் எப்படி சொல்ல முடிந்தது என்கிற அந்த ஒன்றே அவள் மனசை அழுத்திற்று. நான் இவரை காதலிக்கவில்லையோ என்று அவள் தன் மீதே சந்தேகம் கொண்டாள். ஒருவேளை இவர் சொல்வதுதான் உண்மையோ என்று அவள் யோசித்தாள். எனக்கு இவரை காதலிக்கிற தகுதி இல்லையோ என்று மனம் தடுமாறினாள்.
இவர் என்னை பற்றி தவறாக முடிவு செய்வாரா? மாட்டாரே. என் காதலை இவருக்கு நான் உணர்த்த தவறி போனேனோ? இவ்வளவு நாட்களுக்கு பிறகு, இவ்வளவும் நடந்த பிறகு இப்படி ஒரு பிரச்சனை எழுவதில் உள்ள சிக்கலை எப்படி தீர்ப்பது? எப்படி புரிய வைப்பது? எண்ணத்தை புரிந்து இனி என்ன செய்வது என்று அவள் பிரமித்தாள். இவன் பல சமயங்களில் மௌனமாயிருப்பதும் பெருமூச்செறிவதும் ஆழ்ந்த நீண்ட சிந்தனைகளில் அமிழ்ந்து போவதும் எதனால் என்று அவளுக்கு இப்போது புரிகையில் உடல் ரீதியாகவே நெஞ்சுள் எங்கோ நொந்து வலித்தது. கல்யாணி, ஏன் ஒண்ணுமே பேசல? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா என்று குற்றம் குறுகுறுக்கும் மனசோடு அவன் சிரித்தவாறே அவளை தொட்டான். அவன் கரத்தை அவள் அழுத்தி பிடித்தாள். அவளுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் மிகுந்த பிடிவாதத்துடன் தான் அழலாகாது என்று அவள் திடம் கொண்டாள். இப்போது அவனுடைய இந்த கேள்விக்கு பிறகு தான் அழுதால் நான் ஏதோ எனது நிறைவேறாத காதலை எண்ணி அழுகிறேன் என்று இவர் நினைத்து கொள்வார். எனவே நான் அழக்கூடாது என்று மனசுக்குள் தீர்மானம் செய்து கொண்டாள். ரங்காவுக்கு தான் அவளை அப்படி கேட்டிருக்க கூடாது என்று தோன்றியது. கல்யாணி, நாம் எவ்வளவோ விஷயத்தை பற்றி விவாதம் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இதுவும். நான் கேட்கிற எதையும் நீ தப்பாக எடுத்துக்க கூடாது என்று அவளுக்கு அவன் சமாதானம் கூறினான். அவள் புன்னகை செய்தாள். அந்த புன்னகையிலே அவள் மனசின் வேதனை தெரிந்தது. ஐ எம் சாரி, வருத்தப்படாத, எனக்கு நாழி ஆகுது, உனக்கும் நிறைய வேலை இருக்குது, மத்தியானம் பேசுவோம் என்று அவன் அவளை நெருங்கி நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுவதற்காக உடையணிந்து கொள்ள ஓடினான். இந்த கடிதம் எங்கிருந்து வருகிறது என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் என்னை வந்து சந்திக்கவும் என்று தான் கையெழுத்தே இல்லாமல் எழுதிய கடிதத்திலிருந்து தன்னை இவரால் எப்படி அடையாளம் காண முடிந்தது என்பதை இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு பிறகு அவள் யோசித்து பார்த்தாள். அதை அவனிடம் கேட்டபோது அவன் சொன்ன அந்த பதில்களை எல்லாம் அவள் நினைத்து பார்த்தாள். அன்னைக்கு மேக்கப் ரூமில் மிஸ்டர் அண்ணாசாமியோட வந்து நின்னப்போ என்னை நேராக பார்க்காம கண்ணாடியிலேயே நீ பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பித்து, அண்ணாசாமி அறிமுகம் செய்து வைத்த போது தன்னுடைய நாடக விமர்சனங்களை அவள் பாராட்டியதையும், 10 வருடங்களுக்கு முன்னால் அவன் எழுதிய கதைகளை நினைவில் வைத்து கொண்டிருந்து அவள் புகழ்ந்ததையும், அவன் மேக்கப் ரூமில் சிகரெட் பிடித்து கொண்டு நிற்க நாடக அரங்கின் இருளில் நின்றவாறு அவள் கண்கள் பளபளக்க பார்த்ததையும் காரணமாக வைத்து அவளை அந்த கடிதத்தின் மூலம் தான் கண்டுகொண்டதாக சொன்னானே, அவற்றையெல்லாம் இப்போது வரிசை கிரமமாய் எண்ணி பார்த்தாள் கல்யாணி. அவன் ஆஃபீஸுக்கு புறப்பட தயாராய் வெளியே வந்தபோது இவ்வளவு நேரமாய் தான் இங்கேயே உட்கார்ந்திருப்பதை உணர்ந்து கல்யாணி தனது சிந்தனைகளை உதறிக்கொண்டு எழுந்தாள். அவன் மீண்டும் அவளருகே வந்தான். கல்யாணி என்று கனிவாய் அழைத்தான். அவள் எப்போதும் போலவே புன்னகை செய்ய முயன்று சிரித்தாள். நான் உன்னை அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது, தப்புதான் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ரங்கா. அவள் அதற்கு பெருந்தன்மையாக சிரித்து கொண்டே, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, மத்தியானம் பேசுவோம் என்றாள். உனக்கு இன்னும் வருத்தமில்லையே என்றான் ரங்கா. வருத்தம் இல்லாமல் இருக்குமா? இல்லைன்னு பொய் சொல்கிறதா? வருத்தப்பட்டா என்ன, வருத்தம் தரவங்க தான் சந்தோஷம் தருவாங்க என்று மென்மையாக கூறினாள் அவள். அவன் அவள் அருகே நெருக்கமாய் வந்து பின்கட்டில் இருக்கும் வேலைக்காரியை பார்த்ததும் கல்யாணி இங்கே வா என்று அறைக்குள் அழைத்து போனான். பின்னர் மகிழ்ந்து சிரித்தவரை இருவரும் வெளியே வந்தனர். அவன் ஸ்கூட்டரை தள்ளி கொண்டு போய் தெருவில் நிறுத்தி ஸ்டார்ட் செய்தான். கையை ஆட்டினான். அவளும் மலர்ந்த முகத்துடன் கையசைத்து விடை தந்தாள். அவன் போன பிறகு மறுபடியும் வந்து டைனிங் டேபிளின் அருகே அந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இப்போது அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை. எதனால் அவர் அப்படி சொன்னார் என்று தனிமையில் எண்ணி பார்க்கும்போது கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்க முடியாமல் ரகசியமாய் அழுதாள் அவள். தான் அவளை அப்படி கேட்டிருக்க கூடாது என்ற உணர்ச்சி ரங்காவின் மனசை உறுத்தி கொண்டே இருந்தது. அவள் தன்னை காதலிக்கவில்லை என்ற எண்ணம் எதனால் எப்போது தன்னுள் நுழைந்தது என்று தனது நினைவுகளையும் அவளோடு தான் சம்பந்தம் கொண்ட இந்த ஓராண்டு கால வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அவன் துருவி துருவி ஆராய்ந்து பார்த்தான். அவன் தன்னையும் அவளையும் ஒரு 3 ஆளாக நின்று பயின்று பரிசீலிக்க முயன்றான். சுய விருப்பு வெறுப்புகளையும் சுய நம்பிக்கைகள் கொள்கைகளையும் வளர்த்த பண்பாட்டு பின்னணிகளையும் ஒதுக்கி வெறும் மனுஷ மதிப்பீடுகளில் மட்டும் அளந்து தன்னையும் அவளையும் அறிய முயல்வது மிகுந்த சிரமத்திற்கு அவனை ஆளாக்கிற்று. அது சாத்தியமே இல்லை போல் தோன்றியது. அது சாத்தியமில்லை எனில் இந்த குழப்பத்திற்கும் இந்த மன உளைச்சலுக்கும் இந்த பயிற்சிக்கும் பரிசீலனைக்கும் அவசியம் இல்லை என்று அவன் தீர்மானித்தான்.
தான் என்னதான் படித்தவனாக இருந்தபோதிலும் உலக நடப்புகள், இலக்கிய விவகாரங்கள், அரசியல் நிகழ்ச்சிகள் முதலியவை குறித்து என்னதான் அறிவுபூர்வமான சிந்தனாவாதியாக இருந்தபோதிலும் சொந்த வாழ்க்கையில் அந்தரங்கமான உணர்ச்சியுலகில் ஆதிகேசவலு நாயக்கரின் சரியான சந்ததியாகவே தான் வாழ்வதை அவன் அறிவு கண்டது. அதற்காக சில சமயங்களில் அவன் வெட்கமும் கொண்டான். ஆனால் அதில் ஓர் அடிப்படை நியாயமும் இருக்கிறது என்று அவனது தர்க்க அறிவு கண்டது. கல்யாணி பிறந்த குலத்தாலும் வளர்ந்த வளர்ப்பாலும் வாழ்ந்த முறையாலும் இயல்பாய் குடிக்கொண்ட குணத்தாலும் ஒரு கலைஞையாயும் ரசிகையாயும் இருப்பதால் பிரபுத்துவ மரபுகள் அவளை அறியாமல் அவளுள் கனமாய் பதிந்திருப்பதை அவன் அறிந்தான். ஆனால் அவற்றையும் தனது அனுபவம் என்ற மமகாரமாகவே அவள் கொண்டிருக்கிறாள் என்று அவன் நினைத்து அங்கேதான் தடுமாற்றம் கொண்டான். அவ்விதம் அவள் தானென தனித்து ஒதுங்கியிருப்பது சரியில்லை என்றும் அதில் உயர்வில்லை என்றும் அந்த தாம்பத்தியத்துக்கு அர்த்தமில்லை என்றும் அவன் எண்ணினான். தனக்காக தன் பொருட்டு அவள் எதையும் இழக்கவோ அல்லது சுமக்கவோ தயாராக மாட்டாள் என்று அவன் நினைக்கும்போது இந்த உறவு எவ்வளவு பசையற்றது என்று எண்ணி நெஞ்சு உலர்ந்தான் ரங்கா. இப்படிப்பட்ட இந்த உறவை, இந்த தொடர்பை, இந்த நட்பை உறுதிப்படுத்தி கல்யாணம் என்ற பந்தத்தில் தான் அவளை உட்படுத்தியதும் தன்னையும் உட்படுத்தி கொண்டதும் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்துவிட்ட காரியமோ என்று இந்த குழப்பத்தின் உச்ச நிலையில் இன்று தான் முதன்முறையாக அவன் யோசித்தான். ஆனால் அதற்காக அவளை பொறுப்பேற்க வைக்க அவன் மனம் இம்மியும் இடம் தர மறுத்தது. அவள் இந்த கல்யாணத்தை நினைக்கவோ வற்புறுத்தவோ இல்லை என்ற உண்மையை அவன் மறுத்து நினைக்கவில்லை. அவள் இவனது நட்பை எப்படி வேண்டுமானாலும் எதையுமே எதிர்பார்க்காமல் நிரந்தரம் அல்லது நிரந்தரம் என்ற வாக்குறுதி எதன் பேராலோ எதையோ எதிர்பார்க்கின்ற உவமை என்ற எதையுமே பிரதியாக கருதாமல் எப்படி வேண்டுமானாலும் இந்த உறவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். இப்போதும் அப்படி இருக்கிறாள் என்பதை மறக்காமல் இருக்கும் ரங்காவுக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு அவசரப்பட்ட முன்பின் யோசிக்காத காரியமாக தோன்றினாலும் அதற்காக அவள் மீது ஒரு மாத்திரை பொறுப்பினை சுமத்துவது கூட சரி என்று தோன்றவில்லை. தானே அதற்கு முழுமுதற் பொறுப்பு என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அதுதான் அவனது இந்த நிலைமைக்கே ஆதி வித்து என்பதையும் அவன் அறிந்தான். அவள் இவனது உறவு விஷயத்தில் கை கொண்ட பிடிக்கொடுக்காத தன்மை ஈடுபாடு இல்லாத செயலாக தன் மனத்தில் வேர் ஊன்றியதோ என்று பரிசீலித்து அறிந்தான். தானே வழியே சென்று அவளை வலையிட்ட மாதிரி ஓர் உணர்வு உறுத்தலுக்கு அவன் ஆளானான். ரொம்பவும் லோகாயதமாக இந்த உறவை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்ற சமயம் அவனுக்கு ஆத்மார்த்தமான ஓர் அவமதிப்பாகிவிட்டது. சில சமயங்களில் தானே எல்லாவற்றையும் அதீதமாய் கற்பனை செய்து அவற்றுக்கு உருவமும் உயிரும் தந்து தன்னையே அரித்து கொள்ளும் அசட்டுத்தனமோ இவை என்று எண்ணி அவன் சிரம் உழுப்பி அவற்றை விளக்கவும் முயன்றான். ஆயினும் என்ன, குளப்பாசி கல்லறிதலில் விலகி மீண்டும் கூடுவது மாதிரி இந்த மனப்பாசி கவிகிறதிலிருந்து அவனால் விலக முடியவில்லை என்பதையும் உணர்ந்து அவன் தவித்தான். அவளோடு பேசி விவாதித்து வாழ்க்கை பற்றிய, காதல் பற்றிய, இருவர் உடன்பட்டு ஒன்றி வாழும் தாம்பத்தியம் பற்றிய அவளது பிடித்தராத கொள்கையை மாற்றிவிட முடியும் என்று அவன் நம்பியே அவளோடு பேச துவங்கினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசிய போதெல்லாம் அவனே தனது பேச்சின் நோக்கை மறந்து அவள் மனம் புண்படுகிற விதமாகவோ குத்தி காட்டுகிற மாதிரியோ தன் திருப்திக்கு எது எதையோ சொல்லிவிட்டான். ரங்கா எது குறித்து பேசினாலும் எப்படி பேசினாலும் அதிலே ஓர் அர்த்தமும் அழகும் காணும் மனம் படைத்த கல்யாணி எந்த குத்தலிலும் எந்த வேதனையையும் அடையாமல் இவனோடு இணைந்தே பேசி இணைந்தே விவாதித்தாள். அது எதிர்பேச்சோ எதிர்வாதமோ அல்ல. தன்னையும் தனது அறிவாற்றலையும் இவன் அறிந்து பாராட்டி மகிழ்ந்து போவான் என்கிற தைரியத்திலும் ஆசையிலும் அவள் மிகவும் விசேஷ சிரத்தை காட்டி இவனோடு விவாதம் செய்தாள். ரங்கா பேசாமல் இறுதியில் மௌனமாகும் போதெல்லாம் தனது முற்போக்கான கருத்துக்களையும் பேச்சையும் இவன் மனத்துள் பாராட்டுகிறான் என்று கூட அவள் திருப்தி அடைந்ததுண்டு. மேலும் இவனது கொள்கைக்கு இசையவே தான் சிரிப்பதாயும் பேசுவதாயும் அவள் நம்பிக்கை கொண்டாள். இப்படி அவள் சொல்கிற விஷயங்களை மறுத்தும் அதற்கு மாறாகவும் ரங்கா பேசும்போது தான் பேசி விவாதிக்கிற இந்த கருத்துக்களில் தனக்கிருக்கும் பிடிப்பை அவன் பரிசோதிக்கிற முறையில் மாறி நின்று கேள்வி கேட்கிறான் என்று அவள் நினைத்தாள். அவன் மனசின் புழுக்கம் அவளுக்கு புரிந்ததில்லை. அதற்கு காரணம் இருப்பதாகவும் அவளுக்கு தெரியவில்லை.
ஆனால் இன்று காலை ரங்கா கல்யாணியை கேட்ட அந்த கேள்விக்கு ஆதாரமான அவனது அந்த அவநம்பிக்கை, அதிலே இருந்த அவனது தவிப்பும் ஏக்கமும் அவளுக்கு திடீரென ஏதோ திரை கிழிந்தது மாதிரி இருந்தது. அவள் அந்த நொடி முதல் முழுமையாக மனசில் வெறுமையுற்றாள். அந்த கேள்வியை அவள் சந்தித்த பொழுது அவளுக்கு ஏற்பட்ட முதல் உணர்ச்சி ஒரு வெறுமைதான். பக்கத்தில் இருந்த எல்லா துணைகளும் திடீரென அந்தர்த்தியானமானது போன்ற ஒரு பரிதாபகாரமான தனிமையின் வெறுமை அது. அடுத்த வினாடி அவன் அவள் பக்கத்தில் வந்து நின்று அந்த வெறுமையை மாற்றிய போதும், தான் அப்படி கேட்டதற்காக வருந்துகிறவனாக அவளை சமாதானப்படுத்திய போதும், அவளும் அதனை மறந்து மகிழ்ச்சியுற்றாள். ஆனால் அவன் போன பின்பு அவள் மீண்டும் அந்த வெறுமை உணர்ச்சிக்கு ஆளானாள். தனக்கு காதலிக்க தெரியவில்லையோ என்று அவள் யோசித்தாள். தன் காதலை இவர் புரிந்து கொள்ளாமற் போனதென்ன என்று அவள் குழம்பினாள். தான் யாரையும் காதலிக்கும் தகுதி இல்லாதவளோ என மனத்தால் தாழ்வுற்றாள். அவனது அந்த எண்ணத்தை மாற்றுவதை எண்ணி மலைப்புற்றாள். அவள் தனது அன்றாட காரியங்களில் முனைந்திருந்தாலும் மனம் அடிக்கடி இதனை எண்ணி எண்ணி குழம்பிற்று. ஆபீஸுக்கு சென்ற ரங்கா ஒரு வேலையும் ஓடாமல் தனது இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். சிகரெட் புகைத்தான். ஓரிரு காலிகளை ப்ரூஃப் திருத்தினான். எவ்வளவோ எழுத வேண்டும், ஒன்றிலும் செயல் ஓடவில்லை. கல்யாணி சமாதானம் அடைந்து விட்டாள் என்று அவன் நம்பினான். ஆயினும் தன்னை இவ்வளவு வெளிப்படையாக காட்டிக்கொண்ட செயலால் அவன் தன் அமைதியை குலைத்து கொண்டான். அவன் அடிக்கடி மணி பார்த்தான். அவனுக்கு இப்போதே அவளிடம் ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. அவளோடு பேச வேண்டும் போல் இருந்தது. காலையில் பேசிய தகாத பேச்சை மறந்து அவளோடு காதல் புரிந்து எல்லாவற்றையும் அந்த மயக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் கரைத்துவிட வேண்டும் போல் இருந்தது. ரங்கா மத்தியானம் வீட்டுக்கு வரும்போது அவள் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். இன்று கொஞ்சம் முன்னாலேயே வந்துவிட்டான். இந்த புது வீட்டுக்கு வந்ததிலிருந்து மத்தியானத்தில் சாப்பிட அவன் வீட்டுக்கே வருகிறான், ஏதோ சில நாட்களை தவிர. வந்தவுடன் அறைக்குள் போய் உடைமாற்றி கொண்டவன் சாப்பிட வருவான் என்று அவள் காத்திருந்தாள். 10 நிமிஷமான பிறகு அவளே சென்று பார்க்க அவன் கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்தான். தூக்கமில்லை. கல்யாணி அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். சாப்பிட வரல என்று கேட்டாள். ரங்கா அவள் கையை பற்றி கொண்டு எழுந்து உட்கார்ந்து அவளை பார்த்து நட்புறவுடன் புன்னகை செய்தான். அவளும் சிரித்து கொண்டே என்ன என்றாள். இருவர் மனசிலும் ஒரே விஷயம்தான், ஒரே நிகழ்ச்சிதான் நெருடுகிறது என்று அந்த மனம் மறந்து சிரிப்பிலேயே தெரிந்தது. மறைக்க வேண்டுமென்ற எண்ணம் இல்லாததால் அந்த சிரிப்பில் பொய்யின் கணம் இல்லை. நான் அப்படி உன்னை கேட்டிருக்கக்கூடாது, அப்படி நினைச்சாலும் நான் கேட்டிருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நினைக்கிற போது கேட்டதுனால தான் என்ன தப்பு? ஆமாம், நான் அப்படி நினைக்கிறேன். அவள் ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. அப்படி கேட்பது அர்த்தமற்றது என தோன்றியது. அவன் இப்போது மறுபடியும் அவளிடமிருந்து வாய் மூலம் ஒரு இணக்கமான பதிலை எதிர்பார்த்து கேட்டான். அவன் அப்போது ஒரு டீனேஜர் மாதிரி தோன்றினான். அவனுக்கு அது பொருத்தமாக இல்லை. டூ யூ லவ் மீ என்று ஆங்கிலத்தில் கேட்டான். அவள் சொன்னாள், எனக்கு தெரியலைங்க, நான் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்குறத பார்த்தா நான் அப்படி நினச்சிக்கிட்டு மட்டும்தான் இருந்தேனோன்னு தோணுது. ஆனால் ஒன்று, அதாவது நீங்கள் சொல்கிற காதல் அப்படி ஒன்றும் வாழ்க்கைக்கு அவசியம்னு தோணலை. அவள் சொல்வது அவனுக்கு மிகுந்த வியப்பை தந்தது. புருவம் நெறித்த குழப்பத்துடன் அவள் சொல்வதில் ஆழ்ந்தான். வேற என்னதான் ரொம்ப அவசியம்னு நினைக்கிற? ரோஜா பூவா, மேக்கப்பா, உங்கள் நாடகமா, இல்லைனா ஒரு ஆணும் பெண்ணும் கூடியிருக்கிறதா என்று படபடவென்று அவன் கேட்டான். அவள் தன் உதடுகளுக்குள்ளாக சிரித்து கொண்டாள். பிறகு அவனுடைய நெற்றி வியர்த்திருப்பதைக் கண்டு தன் சேலை தலைப்பால் அதை ஒற்றியவரை சொன்னாள். வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் நேர்மை, உண்மை, ஒழுக்கம், ஆதரவு என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் ஆங்கிலத்தில் சின்சியரிட்டி, ஹானஸ்டி, கம்பேஷன் என்று மறுபடியும் சொன்னாள். இதுதான் ரொம்ப அவசியம். நான் உங்களுக்கு சின்சியராக உண்மையாக இருக்கேன், என்றைக்கும் ஆதரவாக இருப்பேன். அதே மாதிரி உங்கள் ஆதரவும் எனக்கு இருக்குது. காதல்னா அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், அது கதைகளுக்கும் நாடகத்துக்கும் அவசியமாக இருக்கலாம். வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சீரியஸான விஷயம், அது நாடகம் இல்லை. நீங்கள் எப்போவோ சொன்னதாக எனக்கு ஞாபகம், நாம் ஒன்றும் டீனேஜர்ஸ் இல்லைன்னு.
நீங்க எனக்கு நான் சந்திக்கிற முதல் ஆணோ இல்லாட்டி நான் உங்களுக்கு நீங்க சந்திக்கிற முதல் பெண்ணோ இல்லை. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக, ஹானஸ்டாக, கம்பேஷனேட்டாக இருப்போம். இதுக்கு பேர் காதல் இல்லைன்னா அந்த உயர்வான காதல் அது இருக்கிற உசரத்திலேயே இருந்துட்டு போகட்டும். அதனால் ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ வாங்க சாப்பிடலாம் என்று மிகவும் லேசாக மனசையும் இந்த நிலையையும் மாற்றி அவனை அழைத்து கொண்டு போனாள். அவன் மௌனமாய் அவள் பின்னே நடந்தான். அவன் மௌனமாகவே சாப்பிட்டான். இது இவள் பேசக்கூடிய பேச்சு அல்ல என்று தோன்றிற்று அவனுக்கு. ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தத்துக்கு கூட இந்த சின்சியரிட்டி ஒரு அவசிய தேவை என்று பட்டது. இருமனம் ஒன்றுபட்ட வாழ்க்கைக்கு இது மட்டுமா அடிப்படை என்று அவன் மனம் கிளர்ந்தது. அதிலே அறிவும் தர்க்கமும் விலகி நிற்கிற ஒரு வகை மன அவசம் வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்படி தர்க்கம் செய்து அறிவுபூர்வமாக எல்லாவற்றையும் முடிவு செய்தவனின் கல்யாணம் எதற்கு, தாம்பத்தியம் எதற்கு என்றும் யோசிக்கலாமே. அப்படி யோசித்தவர்கள் தாமே அவற்றையெல்லாம் விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள். இதென்ன சம்சார வாழ்வில் ஒரு சந்நியாசத்தன்மை? வாழ்க்கையின் அவசிய தேவை பற்றி என்னவோ லெக்சர் செய்கிறாளே இவள், எந்த வாழ்க்கை? வெறும் உயிர் வாழ்க்கைக்கு எனின் இதோ எனக்கு பரிமாறுகிறாளே இந்த சாப்பாடு மட்டும் போதும், ஏன் இதுவே அதிகம்? இதில் புளிப்பென்ன, உரைப்பென்ன, வகை என்ன, வண்ணம் என்ன? வாழ்க்கை என்பது என்ன? ஒன்றா? அது எத்தனை? தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒருவனும் ஒருத்தியும் சம்பந்தப்பட்ட நேற்று வரை யாராகவோ இருந்த இருவர் இன்று முதல் எல்லா அனுபவங்களிலும் பங்கேற்று பகிர்ந்து கொள்ளுகிற பந்தயத்திற்கு உட்பட்ட ஒருவர் மற்றவரின் இனிய பாதியாக இருவரும் முறையே மாறிப்போன உறவில் ஒன்றுபட்டவர்களின் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைக்கு காதல் அவசியம் அல்லவாமே. அப்படியெனின் பெர்னாட்ஷா சொன்னது போல இது அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம் அல்லவா என்றெல்லாம் யோசித்தவாறே அவன் மௌனமாய் சாப்பிட்டான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள நேர்ந்த போது புன்சிரிப்பு கொண்டனர். அவன் இன்று சரியாக சாப்பிடவில்லை என்று குறைபட்டு கொண்ட கல்யாணி தன் அவசர சமையல் நன்றாக இல்லை போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். 2 மணிக்கு எல்லாரும் ஒத்திகைக்கு வந்து விடுவார்கள் என்ற நினைப்பு வந்தது கல்யாணிக்கு. தாமுவிடம் வரும்போது பட்டுவையும் அழைத்து கொண்டு வர சொல்லியிருந்தாள் கல்யாணி. ரங்கா கை கழுவி கொண்ட பின் கை துடைக்க டவல் கொண்டு வந்த கல்யாணி அவனிடம் சொன்னாள், மத்தியானம் பட்டு வருவாள், சொல்லி அனுப்பியிருக்கேன். நாடகத்துக்கு இருந்துட்டு போகலாம்னு சொன்னேன், நீங்களும் நாடகம் பார்க்க வருவீங்களா? பார்ப்போம், நான் தான் பார்த்துருக்கேனே என்றவரே டைனிங் டேபிளின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான் ரங்கா. நீ சாப்பிட, மணி 1:30 ஆகுது, 2 மணிக்கு அவங்க வருவாங்கன்னு வேற சொல்கிற என்று கூறி, நான் உனக்கு பரிமாறட்டுமா என்று கேட்டவாறு அவள் தட்டில் கொஞ்சம் கறியை அள்ளி வைத்தான். போதும் போதும், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பேசாமல் கூட உட்கார்ந்துருங்க என்று சிரித்து கொண்டே அவன் கையில் இருந்த கரண்டியை வாங்கி வைத்தாள் கல்யாணி. அவன் அவள் எதிரே அமர்ந்து சிகரெட் புகையை ஊதியவாறே தேவகியை, செத்துப்போன மனைவியை சம்பந்தமில்லாமல் நினைத்து கொண்டான். அப்போது இது மாதிரியான உணர்ச்சிகளுக்கு எல்லாம் இவன் ஆளானதே இல்லை. வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணின் துணை அவசியம் என்பதால் ஏற்றுக்கொண்ட அந்த உறவுக்கு அவன் மரியாதை தந்தான். அவளை அவன் நேசித்தான், அன்பு செய்தான், அவள் இறந்தபோது வருந்தினான். அப்போதெல்லாம் காதல் என்பது ஒரு அசட்டுத்தனம் என்றே அவனும் நம்பியிருந்தான். அவளை அவன் இப்போது அவனுக்கு இருக்கிற மனோநிலையுடன் காதலித்தது இல்லை. 35 வயதில் இப்போது அவனுக்கு இப்படி ஒரு மனோநிலை இவள் பால் வர, அதன் மீது இவளே இவ்வளவு விமர்சனங்களையும் விவாதங்களையும் தொடங்கி வைக்க நேருகிற விசித்திர அனுபவத்தை நினைத்து சிறிதே விரக்தியோடு அவன் சிரித்து கொண்டான். அவன் சிரிப்பை அவள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது இடையே சிகரெட் புகை திரையிட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் மியூசிக் பார்ட்டிக்காரர்களும் அண்ணாசாமியும் ஒத்திகை பார்த்து கொள்வதற்காக கூட்டமாக வந்து ஹால் நிறைய ஜமக்காலத்தை விரித்து உட்கார்ந்து கொண்டார்கள். பட்டுவையும் அழைத்து கொண்டு வரவேண்டியிருப்பதால் தாமு இந்த கோஷ்டியுடன் வரவில்லை. சாப்பிட்ட பின் வெற்றிலை போட்டுக்கொண்டு ரங்கா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணி டாக்ஸி சத்தம் கேட்டு பட்டுதான் வருகிறாளோ என்று எழுந்து வந்து பார்த்தாள். அண்ணாசாமியை கண்டதும், வாங்க சாமி, வெத்தலை போட்ட வாய்க்கு புகையில கொடுக்கறதுக்கே வந்தவர் மாதிரி வந்து நிற்கிறீங்களே என்று வெற்றிலை பெட்டிக்காக கை நீட்டினாள். கல்யாணியிடம் வெற்றிலை பெட்டியை தந்துவிட்டு அண்ணாசாமி ஜமக்காலத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தாமு வராததால் தபலாவை எடுத்து தட்ட ஆரம்பித்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் ஹார்மோனியமும் கிளாரினட்டும் வயலினும் சேர்ந்து ஒரே சப்தமாக முழங்க ஆரம்பித்தது. ரங்கா காதை பொத்தி கொண்டு, எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன்
என்று கல்யாணியிடம் சொல்லிவிட்டு உடையணிந்து கொள்வதற்காக சென்றான். அண்ணாசாமி அவன் ஹாலை கடந்து செல்லும்போது வேண்டுமென்றே தபலாவில் கும் கொடுத்து வாசித்தார். ரங்கா உடையணிந்து கொள்ளும்போது கல்யாணி சற்று நேரத்துக்கெல்லாம் அவனை பின்தொடர்ந்து அறைக்குள் வந்தாள். அவள் வாய் நிறைந்த வெற்றிலையோடும் புகையிலையோடும் வருவதை பார்த்து கொஞ்சம் தூரத்திலேயே நில் என்கிற மாதிரி சைகையால் தடுத்து நிறுத்தினான் ரங்கா. ஏனாம், பன்னீர் புகையிலை தான் போட்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவனை நெருங்கி வந்தாள் கல்யாணி. நீங்கள் ஊதுறீங்களே, அந்த சிகரெட்டு புகைக்கு இது ஒன்றும் கெட்டு போகலை. சிகரெட்டு புகை காத்தோட போகுது, இது மேலே பட்டுடுமோன்னு பயமாக இருக்குது. அது சரி, என்ன அண்ணாசாமி தபலாவை வெளுத்து வாங்குறார், வீட்டில் மாமிக்கிட்ட கோபமாக வந்தாரோ என்று சிரிப்புடன் கேட்டான் ரங்கா. அவர் ட்ராமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரவுண்டு, ஆனால் டைலாக் மட்டும் உளறுவார். இன்னைக்கு பாடம் பார்த்துக்க வர சொன்னதே அவருக்காகத்தான். சாமி, என்ன உளறல் என்ன உளறல் என்று நெற்றியில் கை வைத்து கொண்டு புலம்பிய கல்யாணி அண்ணாசாமியின் டைலாக் உளறல் நிகழ்ச்சிகளில் ஒன்றை நினைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன, ஏதாவது எக்கச்சக்கமாக உளறிட்டாரோ என்று குறுகுறுப்புடன் சிரித்தவாறே கேட்டான் ரங்கா. கல்யாணி சிரிப்பை அடக்கி கொண்டு அவன் காதில் என்னவோ சொன்னாள். வெளியே முழங்கும் வாத்திய கோஷ்டி இறைச்சலையும் தாண்டி ரங்கா சிரித்த சிரிப்பொலி பேரோசையாக கேட்டது. அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மிஸ்டர் அண்ணாசாமி என்று கூவிக்கொண்டே அதை அவரிடம் கேட்க ஓடிய போது கல்யாணி அவனை விடாப்பிடியாக இழுத்து நிறுத்தினாள். ச்சே, அதெல்லாம் கேட்காதீங்க, என்னை பற்றி அசிங்கமாக நினச்சிக்குவாங்க என்று சிரிப்பிடையே சீரியஸாக அவனை நிறுத்தினாள். ரங்கா வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். அப்போது தாமுவும் பட்டுவும் வந்தார்கள். வாடியம்மா, சொல்லி அனுப்பினால்தான் வருவியா? உனக்கா வந்து அக்காவை பார்க்கணும்னு தோணாதா? இங்கே வா சொல்கிறேன் என்றொரு செல்லமான கண்டிப்புடன் அவளை வரவேற்றாள் கல்யாணி. பட்டு வெட்கத்துடன் கல்யாணியின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு சொன்னாள். நான் தினம் தினம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அக்கா, அவர் கூட்டிகிட்டு வந்தா தானே. அவருக்கே வீட்டுக்கு வர ராத்திரி 10:11 ஆகுது. இங்கே வாங்க, உங்கள் ஹீரோயின் வந்திருக்கா, ரங்காவை குரல் கொடுத்து அழைத்தாள் கல்யாணி. கூலிங் கிளாஸை துடைத்து கொண்டே வெளியில் வந்த ரங்கா பட்டுவையும் தாமுவையும் முகமலர்ச்சியுடன் விசாரித்தான். என்னம்மா பட்டு, எப்படி இருக்கு வாழ்க்கை? அவள் அடக்கமாக பதில் சொன்னாள். நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி இருக்குது வாழ்க்கை. அடே அப்பா, 2 மாதத்தில் ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கியே, கேட்டியா கல்யாணி உன் தங்கச்சி சொல்கிறத? மனசு எப்படி இருக்கோ அப்படி இருக்குதான் வாழ்க்கை. எவ்வளவு சாதாரணமாக எவ்வளவு ஆழமான விஷயத்தை சொல்லிடுறாங்க சில பேர் என்று வியந்தான் ரங்கா. ரங்காவின் மனம் பட்டு கூறிய அந்த வார்த்தைகளை மீண்டும் அலப்பிற்று. மனசு எப்படியோ அப்படி வாழ்க்கை. அண்ணாசாமி திடீரென்று ஏதோ குஷியில் தபலாவை தடதடவென்று தட்டி முழக்கினார். என்ன சார், தபலா பழகுறீங்களா? கொஞ்சம் உங்கள் லைன்ஸை பார்த்துக்குவோமா, அங்கே வந்து அப்புறம் உளர போகிறீங்க என்று தபலாவை தள்ளி வைத்தாள் கல்யாணி. ஐயோ, அது உளறல்னு நினச்சியா நீ? சும்மா ஒரு காமெடி எஃபெக்டுக்காக அப்படி என்று மழுப்பினார் அண்ணாசாமி. சார், உங்களுக்கு உளறல் மன்னன்னு பட்டம் கொடுக்கலாமா என்று தாமு ஏதோ சொல்ல ஆரம்பித்ததும் யூ ஷட்டப் என்று கோபித்து கொண்டார் அண்ணாசாமி. சாமி, நீங்கள் செய்கிற அக்கிரமத்திலேயே டாப் என்ன தெரியுமா என்ற கல்யாணி ரங்காவை பார்த்து, உங்களுக்கு அது தெரியாதே, ஆஃபீஸுக்கு நாழியானாலும் இதை கேட்டுட்டு போங்க ஒரு நிமிஷம் என்று கூறியபடி எழுந்தோடி வாயிலிருந்ததை துப்பிவிட்டு சிரித்து கொண்டே வந்து என்றோ ஒரு நாள் மேடையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை விளக்க ஆரம்பித்தாள். அவள் அதை விவரித்து சொல்ல ஆரம்பித்த உடனேயே அது பற்றி ஏற்கனவே தெரிந்தவர்கள் ஓவென்று கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தனர். வீடும் வெளியும் நாடகத்தில் கிளைமேக்ஸ் சீன். பரமசிவன் வந்து என் கழுத்தை நெரிப்பான், அப்பா ரோல் இல்லையா, அவர் வந்து பதறி பேசுகிற டைலாக் நிறைய இருக்கும், எனக்கு தெரியும் நிச்சயம் உளர போகிறார்னு. ஆனாலும் பாதகம் இல்லை, அந்த டென்ஷனில் உளறினாலும் இயற்கையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். மனுஷன் வந்தவர் பேசாமல் மரமாட்டமாக நிற்கிறார், இவர் டைலாக்குக்கு அப்புறம்தான் அவன் என் கழுத்தை விட்டுட்டு இவர்கிட்ட பேசணும், இவர் பேசாமல் நிற்கிறார், அவன் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கான். நான் இவருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, அப்பா என்னப்பா பேசாமல் நிற்கிறீங்க, பேசுங்கப்பான்னு கூட கத்துறேன். மனுஷன் திருதிருன்னு முழிச்சிட்டு மேடையிலேயே என்னம்மா பேச, மறந்துட்டுதேன்னு பிராம்டர் எங்கேன்னு கேட்டாரே என்று கூற கல்யாணியும் ரங்காவும் எல்லோருமாக சேர்ந்து ஓ என்று சிரித்தனர். நோனோ, திஸ் இஸ் டூ மச், நான் டைலாகை மறந்துட்டு கொஞ்ச நாளை முழிச்சது வாஸ்தவம் தான், பிராம்டரை கூப்பிட்டேங்கிறதெல்லாம் கற்பனை என்று இடைமறித்து கத்தினார் அண்ணாசாமி. ஐயரு சமாளிக்கிறாரு சமாளிக்கிறாரு என்று கத்தினான் தாமு. அண்ணாசாமிக்கு முகம் சிவந்து போயிற்று. நீங்கள் யாரும் உளறதே கிடையாதா, எனக்கு ஒரு வேலையாக கொடுத்துருக்கீங்க, சபாக்காரங்களை பார்த்து பேசுகிறதும் நான் தான், ஒவ்வொருத்தரும் டிஃபன் சாப்பிட்டாங்களா காஃபி சாப்பிட்டாங்களான்னு கவனிக்கிறதும் என் வேலை தான், வடைக்கு சட்னி இல்லைன்னு பிரிச்ச பொட்டலத்தோட முகத்தில் விட்டெறிகிற மாதிரி இந்த தாமு வந்து எங்கிட்ட கத்துறான், லைட்டுக்காரனை விசில் கொடுத்த உடனே இடுப்பில் நிமிண்டிட்டு அடுத்த சீனுக்கு ஓடி வரணும் மேடைக்கு, சில சமயத்தில் பிட்லேயே உட்காந்துண்டு டைமிங் வேற கொடுக்கணும்னு என் கையில் இரும்பு வளையத்தை கொடுத்துட்றான் இவன்,
இத்தனை வேலையை செஞ்சுண்டு டைலாக் மறந்து போறது என்று பரிதாபமாக புலம்பினார் அண்ணாசாமி. என்ன சார், நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? நாடக கம்பெனியில நாலு பேர் சேர்ந்தா பாஷா பேசுறதுனா யாரு, எப்ப உளறினாங்கன்னு பேசிக்கிறது தானே என்று அவருக்கு சமாதானம் கூறினான் ரங்கா. நான் புறப்படுறேன் என்று கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு வெளியேறினான். கல்யாணி அவனை தொடர்ந்து சென்று வழி அனுப்பினாள். தெருவில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. மத்தியானம் ஆபீஸுக்கு வந்து காலையில் எழுதாமல் இருந்த விஷயங்களை பரபரவென்று கிறுக்கி போட்டான் ரங்கா. எது பற்றியும் யோசிக்காமல் வேலை செய்ய வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் 4 மணி வரை எழுதி கொண்டிருந்தான். 4:30 மணிக்கு எல்லாருக்கும் டீ வாங்கி கொண்டு வரும் கேன்டீன் பையன் இவனுக்கும் டீ கொண்டு வந்தான். அப்போது மணி 4:30 ஆகிவிட்டது என்பதை உணர்ந்த ரங்கா டீயை குடித்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு 2 மணி நேரமாக மேஜையில் குனிந்திருந்த நிலை மாறி நாற்காலியில் சாய்ந்து அண்ணாந்து தலைக்கு மேலே சுழல்கிற ஃபேனை பார்த்தான். நம்ம மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது வாழ்க்கை என்று பட்டு கூறினாலே, அதை இப்போது நினைத்து கொண்டான் ரங்கா. ஆமாம், அவள் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப பொருள் செறிந்தவை என்று மனசில் சொல்லி கொண்டான். வாழ்க்கை என்பதுதான் என்ன? ஒரே வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. காரணம் அவரவர் மனோபாவம்தானே. ஒத்த மனோபாவமுடைய இருவர் ஒன்றுபடுகையில் அந்த வாழ்க்கையில் பிரச்சனையே ஏற்படுவதில்லை. எப்படி இருந்தால் என்ன, ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி கொண்டோம், ஒருவரையொருவர் பயன்பட்டோம் என்று வாழ்கிற வாழ்க்கையில் பிரச்சனைக்கே இடமில்லை. அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். தேவகியோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். அதில் எனக்கு பிரச்சனைகள் ஏதும் எழுந்ததில்லை. அப்போது என் மனசு அப்படி இருந்தது, எனவே வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் இவளை சந்தித்த நாளிலிருந்து இவளுக்காக நான் என்னென்ன உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்பட்டு விட்டேன்? அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லையா என்ன? பயன்படுவதும் பயன்படுத்தி கொள்வதும் தானா? அதுவும் கூட பரஸ்பரம் முடிந்த அளவுக்கு தானா? காதல் ஒன்றும் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்கிறாளே கல்யாணி, இதன் பொருள் என்ன? இவள் என்னை காதலிக்கவில்லை என்பதுதானே? அப்படியொரு நம்பிக்கையை என்னிடம் ஏற்படுத்துவதன் மூலம் தான் எதிலோ கட்டுப்பட நேரிடும் என்ற அச்சத்தினால் ஏற்படும் ஜாக்கிரதை உணர்ச்சியோ? அப்படியானால் அந்த அச்சமும் அந்த ஜாக்கிரதை உணர்ச்சியும் என் மீதுள்ள அவநம்பிக்கையின் அடையாளமா? இவ்வளவு தனித்த போக்கும் ஜாக்கிரதை உணர்வும் உடையவள் என்னை ஏன் இவ்வளவு தூரம் இழுத்தாள்? அவளாக இழுக்கவில்லை என்றாலும் நான் இவ்வளவு நெருக்கமாக வர ஏன் அனுமதித்தாள்? ஏன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் என்றெல்லாம் யோசித்தவாறே வெகுநேரம் உட்கார்ந்திருந்த பின் வீட்டுக்கு புறப்பட எழுந்தான் ரங்கா. இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நினப்பா கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கதைக்களம் வலையொலியில் திருக்குறள் கதைகள், குழந்தைகளுக்கான ஒலி கதைகள், ஷாப்பிங் விலாக் இதெல்லாமே இருக்குது. விருப்பமுடையவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.